மேடையில் வந்து உட்காரும்போது தான் எங்கே வாரமலர் நடுப்பக்கத்தில் வந்துருவோம்னு பயமாகவே இருக்கு. ஐயோ, இதை முதலே சொல்லிடலாம். நீ ஆடியன்ஸை பார்த்து ஆடியன்ஸ் நம்ம படத்தை சப்போர்ட் பண்ணுமே பயந்து படம் எடுக்கிற காலம் போய் ஆர்ஜே பாலாஜி என்ன ரிவ்யூ சொல்லுவாருன்னு பயந்து படம் எடுக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறதுனால படம் ரிலீஸ் ஆனப்பறம் எங்கே அவர் ஏடா விடமா ரிவ்யூ சொல்லிடக்கூடாதுன்னு தான் அவருக்கு நல்ல பேமெண்ட் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்ருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னும் வரல செக். பேமெண்ட் பத்தில் என்ன கேட்டு வாங்கிங்க, ரிலீஸ்க்கு அப்புறம் கண்ணா பின்னான்னு தயவு செஞ்சு ரிவ்யூ மட்டும் சொல்லாதீங்க. இந்த படத்தை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக என்னை விட இந்த படத்தோட டைரக்டரை விட இந்த படத்து சம்மந்தப்பட்ட மற்ற எல்லாரையும் விட ரொம்ப 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 கஷ்டப்பட்டவன் என்னோடய ஃப்ரெண்ட் அருண் வைத்தியநாதன். இந்த படத்தில் ப்ரொடியூசர் நான் பேர் போட்டுக்கிறதுனால அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா, உன் பேரை வேற போட்டுக்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் எங்கள் யார் மேலேயும் அருணுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இருந்ததே கிடையாது. எங்கள் எல்லாரையுமே ரொம்ப முழுசாக நம்பின ஒரு ஒரு நண்பன். நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஒரு சகோதரன் மாதிரி. இந்த படத்துக்காக அருண் எங்களெல்லாம் கை காமிச்சப்போ அருணை நம்பி பணம் போட்டது எங்களோட ப்ரொடியூசர் ஆனந்த் கோவிந்தன். இவங்கெல்லாம் அமெரிக்காலேருந்து வந்தாங்க, அமெரிக்காலேருந்து வந்தாங்கன்னு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க. இவங்களாம் அமெரிக்காலேருந்து வரல, இங்கேருந்து தான் அமெரிக்கா போனாங்க. எல்லாம் நம்ம ஊர் பையக தான், இங்கேருந்து அமெரிக்கா போனாங்க. அங்கே போய் நல்ல துட்டு சம்பாதிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம ஊரில் நம்ம தமிழ் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ், சினிமா மேலே நிறைய காதல் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும். அது அச்சமுண்டு அச்சமுண்டு பண்ணும்போதும் சரி, இந்த படத்துலையும் சரி, சினிமா மேலே அவ்வளோ ஒரு 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 பேஷனேட்டாக இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்டே கொண்டு போய் சேர்க்கறது தான் பெரிய விஷயன்ற ஒரு ஒரு உண்மையான நிலவரத்தில் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட நிஜ ஹீரோஸ் யாருன்னு கேட்டால் ஒரு மூணு நாலு பேர் தான். அந்த மூணு நாலு பேரும் இந்த ஸ்டேஜ்லேயே இருக்காங்க. திரு ஞானவேல் ராஜாலேருந்து எங்களோட அபி அண்ட் சி வி குமார் வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரெண்டு பேரும் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படத்தோட இமேஜ் கண்டிப்பாக வேறு மாதிரி மாறியிருக்கு. வி ஆர் ஆல் ரியலி டிலைட்டட் தட் யூ பிகம் அ பார்ட் ஆஃப் அவர் டீம். அண்ட் இப்போது பேசும்போது சொன்னாங்க, லேக்கா பேசும்போது காலைல 6 மணிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் போனோம், திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் 6லேருந்து 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். நோபடி கம்ப்ளைண்ட், என்ன ஒரே ஒருத்தங்க மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீ என்னடா வீட்டுக்கே வரமாட்டேன், எப்போ பாதி ராத்திரியில் வரேன், திரும்ப காலங்காத்தால் நான் தூங்கி எழுந்துக்கிறது முன்னாடி போயிடுறேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரே ஒருத்தங்க மட்டும் கேள்வி கேட்டாங்க என்னுடைய அருமை மனைவி. இந்த மாதிரி டைட் ஸ்கெட்யூலில் பார்க்கறது கூட டைம் இல்லாமல் ஒர்க் பண்ணப்போ ஷி, அவங்களும் சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க தானே, இது படுற கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஷி வாஸ் ரியலி சப்போர்ட்டிவ். Thank you so much, not for my wife, avangalukku na formally thanks solla virumbala. RSP pathi sollanum, enakku indha kadhai kondu sonna odane empa ipdi oru vishayatha indha kadhaila vechiruken na eppadi adu pandrathu ipo dhaan kalyanam vera irukku appo na sonna. And again Arun um RSP um sendu dhaan enna thirumba convince pannanga. Arora pathi na kandipa solli aganum. Indha padam panna porom decide pannadukapram rendu moonu music directors suggest panna naan, இவங்க போகலாம் இவங்க போகலாம், இந்த படத்தில் பாட்டு நல்லாயிருக்கு அந்த படத்தில் பாட்டு நல்லாயிருக்கு போகலாம் அப்படின்ட்டுலாம். அருண் புது பையன், இந்த பையன் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். சரி, புது பையன் ஒருவேளை நல்ல மியூசிக் கொடுத்துட்டான்னா அப்படின்றதுனால விட்டேன். அப்புறம் பாட்டெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் போய் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது டியூன்ஸ்லாம். ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். ஃபஸ்ட்டு டைம் டியூனாக கேட்கும்போதே எல்லா பாட்டுமே மனசில் பதிகிற மாதிரி இருந்தது. அப்போ தான் விளையாட்டா, நான் ஒரு பாட்டு பாடுறேனே, எல்லாம் புது பசங்க தானே, நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில், ஏன்னா பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணுற படத்தில் கேட்டோன்னே அப்படின்றவாங்க, எல்லாம் நமக்கப்புறம் வந்த பசங்கன்றதுனால தைரியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வாங்கினேன். ஒரு பாட்டும் பாடியிருக்கேன். தேங்க்ஸ் அரோரா, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நல்ல மியூசிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் நிறைய வெற்றி அடையணும்னு நிறைய பேர் வாழ்த்துனாங்க, அவங்க வாழ்த்துக்கள் எல்லாம் பழிக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். கொஞ்ச நாள் அடுத்தவங்களோட ஆடியோ ரிலீஸே அட்டன் பண்ணி பழகினதுனால என்னோட ஆடியோ ரிலீஸில் வந்து இவ்வளோ பேர் பாராட்டுறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.